சுதந்திர தினத்திற்கு முன்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அதேவேளை அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம், 13வது திருத்தத்தை முழுமையாக அமலாக்கம் செய்ய போவதாக ஒரு தடவை கூறியிருந்தார். ஆனால் அண்மையில் மகாநாயக்க தேரர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சந்தித்த போது 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தக் கூடாது என்ற கருத்தினை கூறியிருப்பதோடு மட்டுமல்லாமல் காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரங்கள் பற்றிய விடயங்களை வழங்கக்கூடாது என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த வேளையில் ஜனாதிபதி அவர்களுக்கு முழந்தாளிட்டு அவருக்குரிய வணக்கத்தை தெரிவித்த வேளையில் இவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இலங்கை இனப்பிரச்சினை என்பது சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து தொடர்ந்து 75 ஆண்டுகளாக பேசப்பட்டு வருகின்றது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள், பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டாலும் அவை அனைத்தும் மீறப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த நிலையில் 13வது திருத்தத்தை கூட அமல்படுத்த கூடாது என்ற அடிப்படையில் பௌத்த மகாநாயக்க தேரர்கள் கூறியிருக்கின்ற விடயம் எதை கூறுகின்றது என்றால், இலங்கையில் உள்நாட்டு பொறிமுறை என்பது இல்லை. 75 ஆண்டுகளாக இலங்கையில் உள்நாட்டு பொறிமுறை என்பது இல்லை. உள்நாட்டு பொறிமுறை மூலமாக இலங்கையின் தேசிய இனப்பிரச்சனையை தீர்க்க முடியாது. சர்வதேச பொறிமுறை ஒன்றுதான் இலங்கையின் தேசிய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிகோலும் என்பதை மகாநாயக்க தேரர்களின் கருத்து வலியுறுத்தி இருக்கின்றது. அன்று 1957 ஆண்டு பண்டா செல்வா ஒப்பந்தத்தை பண்டார் நாயக்கா கிழித்தறிவதற்கும் இதே மகாநாயக்க தேரர்கள் தான் காரணமாக இருந்தார்கள். இன்றும் அதே வேலையை செய்கின்றார்கள். எனவே உள்நாட்டு பொறிமுறை என்பது உருப்படியாக இல்லை. அந்த பொறிமுறையை நம்புவது என்பது மிகவும் ஏமாற்று வித்தையாகத்தான் அமையும் என்பதை இந்த இடத்தில் தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இலங்கை இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு சர்வதேச மயப்படுத்தப்பட்ட ஒரே பொறிமுறைதான் வழிகோலும் என்பதுதான் தமிழ் மக்களின் நம்பிக்கையாக காணப்படுகின்றது. எனவே இந்தியா உட்பட சர்வதேச நாடுகள் தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு உரிய செயல்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் தெளிவாக கேட்டுக்கொள்கின்றேன்.